எல்லோருக்கும் வணக்கம். கர்ணன் படம் பார்த்தாச்சு, படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். படம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தனுஷோட படம் வந்து அசுரன், டைரக்டர் மாரி செல்வராஜோடைய படம் வந்து பார்த்திங்கன்னா பரியரும் பெருமாள். இந்த ரெண்டு படமும் செம ஹிட் ஆகிருக்கு. அந்த படத்தோட எதிர்பார்ப்பில் தான் இந்த படமும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்பு தானாகவே எல்லா ஆடியன்ஸுக்கும் நமக்கெல்லாம் வந்தது காரணம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் படம் பூர்த்தி செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி தான் அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். எந்த மாதிரி எந்த ஒரு கண் நோக்கத்தில் நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போயிருப்போம். நானும் நேற்று இந்த படத்தை பார்த்துட்டேன். பார்த்துட்டு என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நடிகை நடிகரை தான் அந்த படத்தை நடிக்க வச்சுருப்பாரு. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே நல்ல சேலஞ்சிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு அந்த படம் அமைஞ்சிருக்கும். அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் சூப்பராக ஒரு டிசைன் பண்ணி அந்த படத்தை நடிக்க வச்சுருப்பாரு. அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்ததுனால அந்த படம் நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதனாலேயே அந்த படமும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அசுரன் படம் பார்த்தீங்கன்னா வெற்றிமரனுடைய வடசென்னை படத்துக்கு அப்புறமா அசுரன் டக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளிசிட்டியாக, ஏன்னா தனுஷ் இப்படி ஒரு லுக்கில் இருக்காருன்ட்டு நம்ம உள்ள ஒரு படம் நல்லா இருக்குமாங்கிற ஒரு டவுட்டில் தான் உள்ளே போனோம். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா வடசென்னையை விட ரொம்ப நல்லாவே அந்த படம் வந்திருந்தது, மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய மையக்கரு ரைட்டர் ஜெயமோகன் எழுதிய அந்த கதையும், வெற்றிமாறனுடைய அந்த சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்கும், தனுஷோட ஒரு சூப்பரான ஆக்டிங்கும் பலமாக அமைஞ்சதுனால அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்காத ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு ரசிகனை ஒரு தியேட்டரில் 2.5 மணி நேரம் உட்காந்து படமே பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அவன் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் போதும், ஏதாவது ஒரு டல்லான ஒரு சீன் வந்துட்டாவே உடனே அவனோட மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஐபிஎல் மேட்சோ என்ன யூடியூப் பார்க்க போயிடுவாங்க. அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சினிமா பண்ணுறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. அவன் வந்து பார்க்காத ஒரு விஷயத்த ஒரு விறுவிறுப்பான வலைதளத்தில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கை விட ரொம்ப அருமையான ஒரு விதத்தில் ஒரு படம் பண்ணால் மட்டும்தான் இந்த காலத்தில் நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடும். அதனால் எல்லா டைரக்டருமே மைண்டில் அதை வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரி படத்தை பண்ணுறேன், இந்த மாதிரி படத்தை பண்ண மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கதை திரைக்கதையும் சரியாக அமையலினா அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அமையும். அதை விட அந்த படத்தை எடுக்கிற விதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அந்த ஒரு படம் பண்ணுறாருன்னா அந்த படத்தை பற்றின நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும். டைலாக் ஆகட்டும், ஒவ்வொரு டெக்னீஷியனும் அழகாக பொருந்தி நடித்தா நடிகர்கள் தெரிவும் சரியாக அமைஞ்சு அவங்க நல்லா நடித்து டெக்னீஷியன்ஸ் ஒர்க் நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் இந்த காலத்தில் ஒரு படம் நல்ல படமாக வரும். அது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை இந்த டைமில் ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, நானும் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் படம் பண்ணுறதுங்கிற அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நிறைய பொழுதுபோக்கான அம்சங்கள் வந்து இந்த உலகத்தில் நிறையவே வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் மீறி ஒரு 2.5 மணி நேரம் உங்களை ஒரு தியேட்டரில் உட்கார வச்சு ஒரு படத்தை பார்க்க வைக்க முடியுங்கிறது ஒரு சேலஞ்ச் வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நம்ம இயக்குநர்களாகட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சு மெனக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணி பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல படத்தை பண்ண முடியும். அதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கணும். சும்மா டைரக்டர் கிடச்சிட்டாரு, எனக்கு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாருன்ட்டு ஏன்னா தரணும் ஒரு படம் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டே ஆகாது. நம்ம வேறு ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதுக்காக வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கதை, ஒரு நல்ல கதையை நல்லா தேடி பிடிச்சி நல்ல கதையை உட்காந்து எழுதணும். அந்த கதைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்கும் அமையணும். நிறைய பேர் ஒருத்தர் எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு கதை குழுவாக உட்காந்து எழுதினாலும் சரி, அதை நல்ல முறையாக எழுதணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாராலும் படிக்கப்படணும். அது ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு முதல்ல பிடிக்கணும், நமக்கு வித்தியாசமாக இருக்கணும். இந்த ஸ்கிரிப்டில் நம்ம வெறி கொண்டு நிறைய ஒர்க் பண்ணணும். அந்த படம் என்னை மீறி நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டேன், நம்பிக்கைக்கு மேலே நான் இந்த படத்தில் இந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ரசிகனாக என் படத்தை எப்படி அவன் ரசிப்பாங்கிறதுல முதல்ல ரசிகனுடைய பார்வையிலிருந்து ஒரு படத்தை நம்ம பார்க்கணும். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும்தான் ஜெயிக்கும். இதை வந்து மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணணும்.
அப்படி பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படம் வெற்றி அடையும். சொல்கிறேன்னா சும்மா சிம்பிளான சாதாரண படமாக யாரும் எடுக்காதீங்க, ஒரு நல்ல ஒர்க் பண்ணால் ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அந்த மாதிரி படங்களை மட்டும் எடுங்க. சும்மா எப்பயும் போல் வழக்கம் போல் படங்களை எடுக்கிறது தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன். கர்ணன் படம் பார்த்துட்டீங்க, இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் என்ன நினச்சி போனோமோ அசுரன் படம் மாதிரி வரணும், வரியரும் பெருமாளும் அசுரன் படமும் சேர்ந்த மாதிரி ஒரு பயங்கரமான படமாக இந்த படம் இருக்குங்கிற நம்பிக்கையை எல்லாருமே போய் பார்த்துருப்போம். வரியரும் பெருமாள் படத்தை எடுத்த இயக்குனர் ஓகே, அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சொல்ல வேண்டியதில்லை, அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆக்டர், அவர் எல்லா படத்துலையுமே தன்னோட நடிப்பை கொடுத்துருவார். ஒன்று சாதாரணமாக டிக்கெட் எடுத்துட்டோம், உள்ளே போய் உட்காந்து அமைதியாக ஒரு கதை சொல்ல போகிறாங்க, அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஐடியாவில் எல்லோரும் போயிடணும். அதேமாதிரி நீங்களும் போய் கம்முன்னு உட்காந்துருங்க, ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆகும், அமைதியாக உட்காந்து அங்கே என்ன அந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை, அந்த ஊரில் என்னென்ன அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை அந்த படமாக பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப யதார்த்தமாக நம்ம நேரில் அந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்தது உங்களுக்கு புரியும், கிராமத்தில் என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்குமோ அது அழகாக படம் முடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். அதுலேயே மிகப்பெரிய விஷயம் மாரி செல்வராஜோட உழைப்பு நிறையவே நல்லாவே தெரிஞ்சிருக்குது, அவருடைய திறமை வாய்ந்த இயக்குனருங்கிறது அதில் ப்ரூஃப் ஆகும். வரிசையாக அந்த படத்தோட ஃபஸ்ட்லேருந்து இன்ட்ரோ வரைக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு கதையாக போயிட்டுருக்கோம். அந்த ஊரில் என்ன பிரச்சனை, அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இடைவேளைக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அதனையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து நீங்கள் பொறுமையாக அவங்களுடைய வாழ்வியலை அவங்களுடைய கதையை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவாக நல்ல ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல படம் தான், பயங்கரமான கதையாக ஒரு பெரிய கதையாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப்போடு நீங்கள் உள்ளே போக வேணாம், சிம்பிளாக ஒரு நல்ல கதை இருக்குங்கிற மாதிரி போங்க, கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய எனக்கு அப்செட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் ஆஃப் இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பாகுபலி ஒன்னாக பார்த்துட்டு பாகுபலி டூ அதேமாதிரி அதோட பயங்கரமாக இருக்கும்னு போனேன், அதேமாதிரி எனக்கு ஓகே ஆச்சுங்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்த்து போக வேணாம். ஒரு சாதாரணமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு இயக்குனர் இயக்கிய படம் நல்லா இருக்குன்னு போங்க, கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ மோசமான படமும் கிடையாது, அவ்வளோ மிகப்பெரிய சூப்பரான படமும் சொல்ல முடியாது. தியேட்டருக்கு வந்துட்டோம், ரெண்டு மணி நேரம் ரொம்ப எல்லாம் என்னை கொடுமைப்படுத்தலை, நிம்மதியை ஒரு பெரு நிம்மதியோடு நீங்கள் தியேட்டர்லேருந்து வெளியே வரலாம், அதுக்கு கேரண்டி. டோட்டலாக படத்தோட கதை வந்து சிம்பிளான கதையாக தான் இருக்கும், மிகப்பெரிய கதையெல்லாம் இல்லை, ஆனால் அது உங்களை ரெண்டு மணி நேரம் உங்களை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சின்ன சின்ன குறிகளோடு அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை பொறுமையாக உட்காந்து தான் அங்கே உங்களுக்கு புரியும். கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை தான் அந்த படம், ரொம்ப மொக்கையாக ரொம்ப நல்லாலேன்னு சொல்லவே முடியாது. படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், படத்தை போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் என்னங்கிறது ஒரு நல்லாவே உங்களுக்கு புரியும், ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி படம் ஓகே, படம் எப்படி தான் இருக்குது, படம் ஓ தேருமா தேராதான்னு பார்த்தீங்கன்னா அசுரன் பரியேறும் பெருமாள் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அந்த படம் வந்து காலாகாலத்துக்கும் பேசப்படக்கூடிய படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹிட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்கங்கிற மட்டும்தான் சொல்ல முடியும். படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு கேட்டிங்களா பெரிய ஹிட்டெல்லாம் ஆக வாய்ப்பு, அசுரன் பரியேறும் பெருமாள் கிட்ட போய் நிற்க முடியாது, அது வேற, அதை ரெண்டையும் விட்டுருங்க. அந்த ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க, அதனால் இந்த படத்தை நாம் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. அந்தளவுக்கு உங்களை ரொம்ப சோதிக்காமல், உங்கள் பொறுமையை சோதிக்காமல், கொலை பண்ணாமல் திருப்தியாக தான் ரெண்டு மணி நேரம் படம் அழகாக அமைஞ்சிருக்குது. மீடியமான ஹிட்னு சொல்லலாம், ரொம்ப மட்டமான படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப மெகா ஹிட்டான படம்னு சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு பொருந்தோம். கர்ணன் பெருசாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க, ஓரளவுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். வேறொரு படத்தோட ரிவ்யூவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.